ஹலோ ட்ரேடர்ஸ் ஐ எம் வெடி ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ எக்ஸ்பைரியில் நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அண்ட் தென் வந்து நிறைய லாஸஸ் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ட்ரேடராக இருக்கீங்க இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா நிறைய லாஸஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரடிக்ஷன்ஸாக பயன்படுத்தி சாதாரணமான ஒரு சப்போர்ட் அசிஸ்டன்ஸை பயன்படுத்தி எப்படி ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவலை கண்டுபிடிக்கிறது அண்ட் தென் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது சப்போர்ட் எங்க இருக்குன்றத பார்க்கலாம் அண்ட் தென் வந்து நம்ம ப்ரிடிஷன்ஸ் வந்து எப்படி எல்லாம் ஒர்க் ஆயிருக்குன்றத ஒன்ஸ் ஒரு ரிவியூ பார்த்துட்டு நம்ம வந்து நிஃப்டி அண்ட் மிட் கேப் அண்ட் தென் வந்து ஃபி நிஃப்டி எல்லாத்துக்கும் மேஜரான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சைட்வைஸ் தான் ஓகேங்களா நல்ல ஒரு சைடுவைஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சு ஸோ நம்ம ஆர்ட்ரெயிடம் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து ஒரு சைட்வைஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் ஸோ நல்லாவே பார்த்தாலே நமக்கு சிம்பிளாகவே தெரியுது இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா மார்க் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த பேட்டர்னை யாராச்சும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு வேளை நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ஜாக்பாட் கிடச்சிருக்கும் கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நியர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்க தெரியும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் வந்து பிரேக்கான ஒரு பிரேக் அவுட்ல இருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நியர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக எங்கேயுமே ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகாம பேங்க் நிப்டி வந்து கண்டினியூஸாக வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிருக்கு இந்த பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மூவ் கொடுத்ததுனால ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ இது நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேஜராக நமக்கு வந்து பப்ளிக் செக்டராக இருக்கலாம் அண்ட் தென் வந்து ஃபினான்ஷியல் செக்டராக இருக்கலாம் ஸோ ரெண்டுமே இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்ததுனால பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு நியர் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ரைட் ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இதுக்கு முன்னாடி நாள் ஓகேங்களா முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதாவது மண்டே மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோம் சண்டே அன்னைக்கே கொடுத்துட்டோம் இந்த ஃபிஃப்டி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு ஓகேங்களா இது எல்லாமே வந்து நம்ம கோர்சஸ்ல பிரைஸ் ஆக்ஷன்ஸ் ப்ரொடிக்சன்ஸ் பண்றது எப்படி ஒரு சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் எங்க இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் எங்க இருக்கும் இதெல்லாமே வந்து டீடைல்டா வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸோட நம்ம கோர்சஸ்ல வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ்ல இருந்து அண்ட் தென் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இருந்து பிரைஸ் ஆக்ஷன்ஸ்ல இருந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேம் லாங் டம் ஸ்விங் ட்ரேடிங் எல்லாமே நம்ம கோர்சஸ்ல அவைலபிள் இருக்கு அண்ட் தென் ஒன் டு ஒன் செஷன் வந்து அவைலபிள் இருக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் தான் நீங்க எப்போ டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கோர்சஸ் முடிச்சிட்டு ஸோ விருப்பம் முழுங்க கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே ரைட் ஸோ இந்த டார்கெட்ல எனக்கு முடிஞ்சிச்சு நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு ஸோ யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மார்க்கெட்டு இதே ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஓகே அது என்னடா மூவ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே நியர் வந்து ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு இது எப்படி வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ வரும் காலங்களில் ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுன்றது நான் சொல்லித்தேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எப்படி வந்து மார்க்கெட்டோட ஒரு ஃப்ளோ வந்து பாருங்களா அகெயின் இந்த சப்போர்ட் எடுத்திருக்கான் அகெயின் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு சப்போர்ட்டுக்கு வர ட்ரை பண்ணியிருக்கு ஸோ இந்த சப்போர்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிருக்கு இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சப்போர்ட் லெவலே நமக்கு என்ன இருக்கு சப்போர்ட் எடுத்திருக்கான் சேம் இந்த லைனை நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டு வந்து மூணு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு சப்போர்ட் இருக்கு இல்லையா ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லையா ஸோ அதுலேயே தான் இன்னைக்கு நல்ல ஒரு ரெண்டு தடவை சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இப்போ வந்து ஃபோர்த் டைம் வந்து டச் ஆயிருக்கு ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பேட்டனை ஒன்ஸ் நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக நான் வாய்ப்புகளாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ மேஜராக வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மெனி டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு ஓகே ஸோ நீங்க வந்து இந்த குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு வீடியூப் அந்த குவாலிட்டியில் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன கேண்டல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா டச் ஆயிருக்குன்னு பாருங்க இது நம்ம ஹவலி டைம் ஃப்ரேம் வச்சோன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக ப்ரிடிக் ப்ரடிஷன்ஸ் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஹவலி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அழகாக வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு நமக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு அசண்டிங் அதாவது மேல் நோக்கி போற ஒரு சேனல் பேட்டன் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ நமக்கு இந்த பேட்டன்குள்ளே நாளைக்கு நமக்கு என்ன ஆகலாம் ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஓகேங்களா ரெண்டு விஷயம் நடக்கலாம் என்னென்னா ஒன்ஸ் இந்த பேட்டர்னுக்கு மேலே நமக்கு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எழுதுல வந்து கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் இருக்கு இல்லையா ஸோ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் இப்போ வந்து வச்சிருக்கு நாளைக்கு நமக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் இன்னும் நல்ல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்டையும் பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகிறதான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் அதனால உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் வச்சு பண்ணுங்க நான் சிபிரிஜிஸ்ட் அனாலிசிஸ் கிடையாது என்னுடைய டெக்னிக்கல் வியூ நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்படின்றதுனால நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸோட சேர்த்து நீங்கள் வந்து சந்தையில் ஈடுபடுங்க ஓகே இப்போ இதுக்கான மேஜர் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்ஸ் நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒருவேளை நமக்கு இந்த ஃபிளாட் மார்க்கெட்டை ஓப்பன் ஆச்சுன்னா அகெய்ன் நமக்கு என்ன ஆகலாம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஓகேங்களா இந்த வந்து இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துட்டு இங்க நமக்கு மாக்கெட் க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்க ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறுல ஒன்ஸ் நமக்கு க்ளோஸ் வைக்கலாம் ஓகேங்களா இந்த டூ ஹண்ட்ரட் க்ளோஸ் வைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஒன்ஸ் பிரேக் தௌசண்ட் அப்படிங்கிறது சாலிடா மேல் நோக்கி போவதான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி ஆகணும் ரைட் ஸோ அப்போ வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னா நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம் ஸோ இதுல வந்து ப்ரீவியஸ் டேஸோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது நாளைக்கான மார்க்கெட்ல ஓகேங்களா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க மார்க்கெட் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட்

மேல் நோக்கி போகுதுன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதையும் பிரேக் பண்ணுதுன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வருது இல்லை நமக்கு வந்து டவுன் சைடில் வந்துட்டு நமக்கு அகைன் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் தான் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்போ ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு வரைக்கும் நமக்கு கீழ் நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு எங்க இருக்குன்னு பாருங்க இந்த ரேஞ்ச் தான் ஸோ அப்ப வந்து இந்த டவுன் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா முந்நூறுல மேஜரா சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் இந்த பேட்டர்னுக்குள்ளே மேல் நோக்கி போகிற வாய்ப்புகள் வந்து அப்கமிங் டேஸ்ல இருக்கும் ஸோ நாளைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமிடிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த சப்போர்ட் அதாவது ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஓகேங்களா இந்த ரேஞ்சிலேயே நமக்கு என்ன ஆகலாம் சப்போர்ட் எடுக்கலாம் ஓகேங்களா அப்போ மார்க்கெட் மேல் நோக்கி போகுதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுன்றது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அம்பத்தி ஒருநூத்தி இருபத்தஞ்சு ஒன்ஸ் அதையும் கீழே வருதுன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி மூணுங்கிறது செகண்ட் சப்போர்ட் அவ்வளோ இருக்கும் ப்ரீ மார்க்கெட் ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் ஓகேங்களா சும்மா இண்டிகேட்டர் வந்து வச்சுட்டு ஒரு பை பண்ண செல் பண்ணா கண்டிப்பா லாஸஸ் தான் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் என்ன சொல்ல வருது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன ட்ரெண்ட் என்னன்னு தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேங்களா பேட்டர்ன் கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம் ஓகே இந்த இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் ஸோ நிஃப்டி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன பேட்டர்ன் எதாவது ஃபார்ம் ஆகிருக்கேன்னு நம்ம பார்க்கணும் பேட்டர்ன் எதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் மேபி எதுலேயுமே இங்கே வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய பேட்டர்னில் எதுவும் ஃபார்ம் ஆகலை ஸோ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் நமக்கு வந்து அப் கம்மிங் அப்கமிங் டேஸில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுறதுங்க சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டியில் கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் இருக்குது ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் நமக்கு வந்து மேல் நோக்கி போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்ஸ் அதையும் பிரேக் பண்ணி நாளைக்கு மேல் நோக்கி போகுது பேங்க் நிப்டி நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்ற பட்சத்தில் நமக்கு நிப்டியும் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறதான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுன வாய்ப்புகள் தான் நான் பார்க்குறேன் அதற்கு மேல்பட்டு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒன்ஸ் நமக்கு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் மட்டுந்தான் நல்ல மூவமெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேஜர் மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் மூவமெண்ட் கொடுக்குறது வாய்ப்புகள் நான் பார்க்குறேன் ஸோ சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இமிடியேட் ரிசிஸ்ட் இமிடியேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டாக இருக்கும் ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அகைன் மார்க்கெட் மேல் நோக்கி வரலாம் ஸோ மேஜர் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நியர் செவன்ட்டி ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செகண்ட் ரிசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரொம்பவே இப்பார்டன் ஜோனாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் ஸோ நீங்கள் வந்து நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அனாலிசிஸோடு சேர்த்து உங்கள் அனாலிசிஸை சேர்த்து பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டி என்ன நடந்திருக்கு ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் பண்ணதுனால ஃபின் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆயிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இது மாதிரி பேட்டர்ன் வந்து அனாலிசிஸ் பண்ண கற்றுங்க பேட்டர்ன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களோட என்ட்ரின் எக்ஸிட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு 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 பேட்டர்ன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்க்குற விதங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும் ஒருத்தவங்க வந்து சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசண்டிங் ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து பேட்டர்ன் ட்ரேடிங் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட்ஸ் லெவலை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டை ஷார்ட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகாக வந்து ஒரு இங்கே ஒரு டிசைடிங் சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்களா ஸோ கண்டினியூஸாக ஓகேங்களா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் பக்கம் நல்ல மேல் மேல் நோக்கி போயிருக்கு நீங்கள் நான் மார்க்கெட்டில் ஸோ இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் நீங்கள் வச்சு பாருங்க தெரியும் கண்டினியூஸாக எங்கேயுமே ரெட் கேண்டில் இல்லை ஸோ எந்த அளவுக்கு நல்ல ஒரு வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ இது மாதிரி அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு என்ட்ரி நெக்ஸிட்ஸ் வந்து பண்ண முடியும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை வந்து பாருங்கள் ஸோ ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நீங்களும் என்ன பண்ணலாம் ஓனாக அனாலிசிஸ் பண்ணி உங்களால் வந்து பயம் இல்லாமல் என்ட்ரி நெக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணுன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து ஹவை டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் வந்து வச்சு நம்ம நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா நாளைக்கு என்ன மார்க்கெட்டில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டிங்கிறது ஃபின் ஃபிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டை பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிரேக் பண்ணி போகுதுன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் எனி மூவ்மெண்ட் இருக்குன்னா டெலிகிராம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் சப்போர்ட் லெவல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இருக்குது ஸோ ஒன்ஸ் அதிகம் பிரேக் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் அதிகம் அதிகமான சப்போர்ட் லெவல் இங்கே தான் நடந்திருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு வருதுன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஒன்ஸ் அதையும் பிரேக் ஆகுதுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் வர்றதான வாய்ப்புகள் இருக்குது ரிசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிரேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக டெலிகிராம் அப்டேட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீயான ஒரு இதுதான் பணம் வாங்கிட்டு நம்ம எந்த சேவையும் வந்து வழங்குறது இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம கால்ஸோ டிப்ஸோ யாருக்கும் கொடுக்கறதுல இது எல்லாமே வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்றதுனால ஆல்சோ வந்து ஃப்ரீ தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இனி ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ பண்ணும் ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து அந்த டைம்க்கு ரெகுலராக நான் ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்ற வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஏ டிஜிட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஷேர்ஸ் பற்றின அனாலிசிஸ் ஆல்சோ வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ரெகுலராக இதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கப் எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் லெவன் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐண்ட் விடி